ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போங்க. இது வந்து இட்லி, சப்பாத்தி, தயிர் சாதம் எல்லாம் சைட் டிஷ்ஷு, நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வரேங்க, தக்காளி ஒரு அரை கிலோ தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தனி மிளகாத்தூளுங்க, இது ரெட் சில்லி பவுடரு, நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். சால்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்க, தக்காளி தொக்குனாவே எண்ணெய் தாங்க மெயினு. நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு மூணு ஸ்பூனு, மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சவுடனே நம்ம கடுகு போட்டுட்டு, இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் இப்போ கடுகு தாளிக்கிறேங்க. இந்த கடுகு வெடித்த உடனே நம்ம இந்த நறுக்கி வச்ச தக்காளி போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி வதங்கும் போதே நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நிறையா போட்டுறாதீங்க, தக்காளி நிறையா இருக்குன்ட்டு. இது வெந்துச்சுன்னா சுருங்கிடும், ரொம்ப கம்மியாயிடும். அதனால் கொஞ்சமாக நம்ம இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம மறுபடியும் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது ஒரு 10 நிமிஷம் இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து நல்லா மிக்ஸ் ஒரு மாதிரி தொக்கு பதத்துக்கு வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணோம். இப்போ இது நம்ம வதங்கட்டுங்க. பாருங்க, நல்லா இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நல்லா வேகணும். இன்னும் பாருங்க, இந்த தக்காளி எல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா வெந்து நல்லா கூல் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நாட்டு தக்காளி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இப்போ இன்னும் இது ஒரு 10 நிமிஷம் இருக்கணுங்க. பாருங்க, நம்ம ஸ்டவ்வில் வந்து இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி உடஞ்சி நல்லா கூழ் மாதிரி ஆன உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும், இல்லைன்னா அடியே தீஞ்சிரும். ஒரு 1/2 hour ஆகுங்க நம்ம முழுசாக வந்து இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்கு தேவையான டைம் வந்து 1/2 hour வேணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வேகணும். தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ட்ராவலிங்க்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது, அதனால் அப்போ தான் கெடாமல் இருக்கும். நம்ம நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து மீடியம் இதில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இன்னொரு 10% இருக்குது. பட் இப்போ வந்து நம்ம அந்த இதுக்கு தேவையான காரம், மிளகாத்தூள், நம்ம சில்லி பவுடர் இப்போ சேர்த்துடலாங்க. முன்னாடியே சேர்த்தோம்னா அது ரொம்ப நேரம் வந்து நம்ம இது வதக்கிறோம் இல்லைங்களா, தீயும் அடி பிடிக்கும். அதையும் இல்லாமல் அந்த கலர்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ஆயிருங்க. அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம சில்லி பவுடர் சேர்த்தோம்னா போதுங்க. இப்போ நம்ம தேவையான காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துடலாம். நான் இப்போ எனக்கு தேவையான அளவு சேர்க்குறேங்க. நீங்கள் செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும். ரெட் சில்லி பவுடர் மிஷினில் கொடுத்து, மிளகாய் வாங்கி க்ளீன் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சது. இப்போ நம்ம ஊற்றின ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வருங்க. தக்காளி தனியாக, ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த தக்காளி தொக்கு தனியாக, ஆயில் தனியாக. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணுங்க, கை விடாமல். இல்லைன்னா அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் வேற சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வதக்குவோங்க. பாருங்க, நம்ம மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இன்னும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரல. இன்னொரு 3 மினிட்ஸ் நம்ம வதக்குங்க. இப்போ நான் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிட்டேன்.
இப்போ பாருங்கள் தயாராகிடுச்சு நம்மளோட தக்காளி தொக்கு. இப்போ இந்த எண்ணெய் வந்து பாருங்கள் பிரிஞ்சு நல்லா வருது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ போதும் பாருங்கள், எண்ணெய் தனியாக, தக்காளி தொக்கு தனியாக, எண்ணெய் வந்து தக்காளி தொக்குலேருந்து பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு பேக் பண்ணுங்க. நம்ம சூடாக வந்து எதுலேயே எடுத்து வைக்கக்கூடாது. இப்படியே இதுலேயே வச்சுட்டா இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனாலும் வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இப்போ ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். 2 டேஸ்க்கு வந்து ஒன்றாகாது, வெளியிலே வச்சுக்கலாம். ட்ராவலிங்லேயும் 2 டேஸ் யூஸ் பண்ணலாம், வீட்லேயும் வந்து நம்ம இதை 2 டேஸ் யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இட்லி சப்பாத்திக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.